ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம இந்தியாவோட நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷனான ஐஐடி மெட்ராஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஐஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் மோஸ்ட் அக்செப்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான ரேங்கிங் அப்படின்னு பார்த்தா QS World Ranking and QS Asia Ranking-னு சொல்லுவோம். ஸோ QS World Ranking-ல ஐஐடி மெட்ராஸ் 275வது இடத்துல இருக்குது. அதே QS Asia Ranking-ல ஏஷியா லெவலில் 50வது இன்ஸ்டிடியூஷனாக ஐஐடி மெட்ராஸ் ரேங்க்ல இடம் பிடிச்சிருக்கு. NIRF அப்படிங்கிறது இந்தியன் ரேங்கிங் சிஸ்டம். அதில் ஓவரால் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்பர் ஒன்ல ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்குது. ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிகபட்ச சேலரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா? 1.33 crore per இயர் சாலரிங்க. 1.33 crore, ஒரு கோடி, ஒரு கோடி பே. நீ பார்த்த? ஆமா பே, ஒரு கோடி பே. எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. அண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடியில் இருக்கக்கூடிய என்டையர் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை சீட்ஸுக்குமே ரிசர்வேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 40.5% வருது. இது வந்து ரிசர்வேஷன் கிடையாது, பியூர் மெரிட். அதனால தான் இங்கே ப்ளூ கலரில் எழுதியிருக்கோம். மீதி எல்லாம் ரிசர்வேஷன். இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் தான், தனி ரிசர்வேஷன் தான். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 27% ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% ரிசர்வேஷன் சீட் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வில் பியூர் மெரிட்டில் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க வேணால் போய் சீட் எடுக்கலாம். பட் இடபிள்யூஎஸில் வேறு யாரும் வர முடியாது, ஓபிசியில் வேறு யாரும் வர முடியாது. எஸ்சினா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான், எஸ்டினா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தோன்னா கோர்சஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கோர்சஸை பார்த்த வரைக்கும் நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இப்போ வந்து எல்லா சீட்ஸையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜெண்டர் நியூட்ரல். ஜெண்டர் நியூட்ரல்னா ஃபீமேல், மேல், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஃபீமேல் ஒன்லி அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அந்த விதத்தில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு 50 seats வந்து எல்லா ஜெண்டருக்கும் இருக்குது, அண்ட் 13 seats வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல். டோட்டலாக 63 seats இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 93 seats வந்து நியூட்ரல், 24 seats வந்து ஃபீமேல் ஒன்லி. டோட்டலாக 117 seats இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்க்கு 101 seats ஃபார் ஜெண்டர் நியூட்ரல், 26 seats வந்து ஃபீமேல் ஒன்லி, 127 seats டோட்டலாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 69 seats ஜெண்டர் நியூட்ரல், 18 seats ஃபீமேல் ஒன்லி, 87 seats டோட்டலாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 123 seats ஜெண்டர் நியூட்ரல், 31 seats ஃபீமேல் ஒன்லி, 154 seats டோட்டலாக இருக்குது. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் 23 seats ஜெண்டர் நியூட்ரல், 9 seats ஃபீமேல் ஒன்லி, 32 seats டோட்டலாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 172 seats உள்ளதுலேயே அதிகபட்சம் இதில் தான் ஜெண்டர் நியூட்ரலுக்கு வருது. 43 seats ஃபீமேல் ஒன்லி போயிடுது, 250 seats டோட்டலாக இருக்குது. மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங்கில் 54 seats வந்து ஜெண்டர் நியூட்ரல்லையும், 14 seats ஃபீமேல் ஒன்லி சீட்டும், டோட்டலாக 68 seats இருக்குது. நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62 seats ஜெண்டர் நியூட்ரலும், 16 seats ஃபீமேல் ஒன்லியும், டோட்டலாக 78 seats இருக்குது. ஸோ இதுதான் 4-year கோர்சஸ். இது எல்லாமே இந்த 9 கோர்ஸுமே 4-year கோர்சஸ். அதோட சீட் மேட்ரிக்ஸ் இதில் பார்த்துருக்கோம். 5-year பிடெக் எம்டெக் டூயல் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 5-year கோர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஜெண்டர் நியூட்ரலில் 8 seats, ஃபீமேல் ஒன்லியில் 2 seats, டோட்டலாக 10 seats இருக்குது. பயாலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜெண்டர் நியூட்ரலில் 34 seats, ஃபீமேல் ஒன்லியில் 9 seats, டோட்டலாக 43 seats இருக்குது. இன்ஜினியரிங் டிசைனில் 59 seats ஜெண்டர் நியூட்ரலையும், 15 seats ஃபீமேல் ஒன்லிலையும், டோட்டலாக 74 seats இருக்குங்க. அதே மாதிரி 5-year பிஎஸ்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இன்டெகிரேட்டட் டூயல் டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸஸில் 33 seats ஜெண்டர் நியூட்ரல்லையும், 9 seats வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஒன்லியும் இருக்குது, டோட்டலாக 42 seats. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் நியூட்ரலில் 10 seats, ஃபீமேல் ஒன்லி 3 seats, டோட்டலாக 13 seats. ஓவராலாக 4-year கோர்சஸ், 5-year கோர்சஸ், அனதர் 5-year பிஎஸ்எம்எஸ் டூயல் டிகிரி கோர்சஸ் இதெல்லாம் சேர்த்து 1133 seats டோட்டலாக அவங்க எவ்ரி இயர் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த சீட் மேட்ரிக்ஸ். இப்போது நம்ம வந்து JEE மெயினில் பாஸ் பண்ணினதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்னு ஒரு எக்ஸாம் வரும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு JEE மெயின் நம்ம எழுதணும், அண்ட் தென் இதில் குவாலிஃபையிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம JEE அட்வான்ஸ்ட் எழுதணும். இந்த JEE அட்வான்ஸ்டில் ஹை ரேங்க் வாங்குறவங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி ஜாயண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க. ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பேக்கேஜ் அதிகபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1.33 crore சேலரி பர் இயர். குறைஞ்சபட்சம்னு எடுத்துக்கிட்டால் கூட 800,000 ரூபாய் பர் இயர் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகி போயிடுறதுனால ஃப்யூச்சர் ரொம்ப பாதுகாப்பானதாகவும் சொஃபிஸ்டிகேட்டடாகவும் இருக்குது. அதனால தான் ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்து படிக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டா போட்டி போடுறாங்க. ஸோ JEE
மெயினில் நல்ல மார்க் எடுத்து ஜேஇஇ அட்வான்ஸ்லேயும் டாப் ரேங்க்ல வந்தோம்னா கண்டிப்பாக ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்து படிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு அவங்களா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜேஇஇ அட்வான்ஸ்டை கிளியர் பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமையும் கிராக் பண்ண முடியும். எல்லா இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்து ஏதோ ஒரு கோர்ஸில் படித்து ஃப்யூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.